என்ன வீட்ல வந்து ஒரு ஆள் உட்கார்ந்திருக்கா, அது கூட தெரியாம தூங்கினு இருக்கா? ஹே மாமா, போதும் போதும் போதும். ஆமா, எங்க உங்க அம்மா? காலையில அம்மா எங்கயோ அவசர அவசரமா கிளம்பி போயிட்டாங்க. நீங்க வந்தோனே தான் கால் பண்ண சொன்னாங்க. என்ன வர சொல்லிட்டு எங்க போச்சு உங்க அம்மா? ஹலோ அக்கா, என்ன வர சொல்லிட்டு நீ எங்க போன? ஹாய்டா தம்பி, வந்துட்டியா? இல்லடா, அர்ஜென்ட்டா என் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போகணும், அதனால தான். ஒரு மூணு நாளா வந்துருவேன்டா. மூணு நாளா? அதான் மாமா இருக்காரு. உங்க மாமா ஆபீஸ் வேலையா டெல்லிக்கு போய் ஒரு மாசத்துக்கு மேல ஆகுதுப்பா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எஸ்கேப்பா? அக்கா, ஆக்சுவலா எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, உனக்கே தெரியும். புதுசா கம்பெனில ஜாயின் பண்ணிட்டேன். உன் வேலையை பத்தி என்கிட்ட சொல்றியா? ஒரு கம்பெனில 15 நாளுக்கு மேல தாக்கு பிடிச்சிருக்கியா? ஒரு பெரிய கலெக்டர். ஒழுங்கா நான் வரைக்கும் என் பொண்ணு பத்திரமா பாத்துக்கோடா. சாரி சாரி, என் பொண்ணு கிட்ட நீ பத்திரமா இருந்துக்கோடா. ஐயோ, என்ன மாமா, என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, மூணு நாள் நான் தான் உன்னை இங்க இருந்து பாத்துக்கணுமா? ஏ, மூணு நாளா? என்ன டைம் ஆகுது, இன்னும் தூங்கின்னு இருக்கா? ஏ ஆழியா, என்ன ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, இன்னும் தூங்கின்னு இருக்கா? மாமா, எனக்கு ஸ்கூல்லாம் போக முடியாது மாமா. ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாதா? வெளில மழை கூட இல்லையே, அப்புறம் என்ன? ஏய், மழை கூட இல்லை, அப்புறம் என்ன ஸ்கூலுக்கு போக முடியாது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. மழைலாம் ஹோம்ஒர்க் நிறைய கொடுத்துருக்காங்க. ஹோம்ஒர்க் முடிக்காமல் ஸ்கூலுக்கு போனால் அப்படியே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க. அதனால கைப்புள்ள ஹோம்ஒர்க் முடிக்கலாம் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களா? இப்படிலாம் ரூல்ஸ் இருந்தால் நல்லா படிச்சே இருக்க முடியாது. ஏய் ஆழியா, ஹோம்ஒர்க் தானே உன் பிரச்சனை, எடுத்து வந்து கொடு, நான் முடிக்கிறேன். மாமா, உங்களெல்லாம் முடியாது மாமா. ஏய், என்கிட்டயே சேலஞ்சா? நான்லாம் எவ்வளோ கதை எழுதியிருக்கேன், எடுத்து வந்து வெய். நீ கிளம்பலாங்கிட்டே, நான் ஹோம்ஒர்க் முடிக்கலாம், நீ ஸ்கூலுக்கு போய் வேணாம். என்ன டீலா? ஓகே ஓகே. அப்படி என்ன பெருசாக இருக்க போகுது? ஏபிசிடி இதானே? ஆ, சீக்கிரம் சீக்கிரம் ஆழியா. அப்பாடா, இவ்வளோ ஹோம் ஒர்க்கா? இதுவே கம்மி. இதுவே கம்மியா? என்ன சேலஞ்ச், நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்ல நான் ஜெயிக்கிறேன்னு பாத்துடலாமா? தேவையில்லாம ஒத்துக்கணுமோ? வேற வழி. மர்கையாவா? சரி, நம்ம வேலை முடிஞ்சிச்சு மாமா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். என்ன இவ்வளோ சீக்கிரமா தூங்க சொல்றாரு? நம்ம தான் இவ்வளோ சீக்கிரமா தூங்கி சரித்திரமே இல்லையே. இவரை பார்த்தா நமக்கு முன்னாடியே தூங்கிடுவாரு போலயே. நம்மளுக்கு யாராவது முடிச்சிருந்தாதான நமக்கு தூக்கம் வரும். மாமா, இந்த நைட் ஃபோன் யூஸ் பண்ற பழக்கம் எல்லாம் உங்ககிட்ட இல்லையா? அதெல்லாம் யூஸ் பண்ணா கண்ணு எரியும், தலைவலிக்கும், எனக்கு பேச யார் இருக்கா? அதெல்லாம் யூஸ் பண்ற பழக்கம் இல்ல நைட்ல. இந்த புக் படிக்கிற பழக்கம்? ஸ்கூலுக்கு போகும்போதே நான் படிக்க மாட்டேன். இப்போ புக்கு படிச்சு நான் என்ன கலெக்டர் ஆக போகிறேன். கம்முனு போடாதியா, நான் டயர்டில் இருக்கேன். டயர்டாக இருக்கீங்களா? என்ன பண்ணலாம் ஐடியா? மாமா மாமா, என்னாச்சு என்னாச்சு? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். சூசைடா? அதுவும் தூக்கு மாட்டி. தூக்கு மாட்டியா? அப்பப்போ இந்த தெருவில் போறதா அம்மாவும் பக்கத்து வீட்டு ஆண்டியும் பேசிக்கிறாங்க. தெருவில் போறாங்களா?
அன்னைக்கு கூட இந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்தாங்க. இந்த ஜன்னல் வழியாவா? அது மட்டும் இல்ல, அவங்க பாய் ஃப்ரெண்ட் அவங்களை ஏமாத்திட்டு போயிட்டதுனால இனிமே எந்த பசங்களை பார்த்தாலும் ஓங்கி ஒரே அடி. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நீங்க அதை பத்திலாம் யோசிக்காதீங்க. நீங்க தூங்க மாமா. குட் நைட். குட் நைட்டா? நான் பாட்டு தூங்கிட்டு இருந்தேன். கதையை சொல்லிட்டு யோசிக்காதீங்கன்றா. என்ன பண்ண போறது? இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் ஒரு வாரத்துக்கு மாமா குட்டி தூங்க மாட்டாரு. நம்ம தூங்குவோம். ஐயோ, எனக்கு வேற பேய்னா கொஞ்சம் பயமே. பாத்துப்போ நம்மள என்ன பேய் பண்ண போகுது. என்னடா, யாரோ ஜன்னல் கிட்ட பாக்குற மாதிரியே இருக்கு. ஒருவேளை இவ சொன்னது தானோ தெரியலையே. பாத்துக்கலாம். என்ன கொலுசு சத்தெல்லாம் கேக்குது. சேச்சே, இருக்காது, இது நம்ம மனப்பிரமை. ஆமாம் ஆமாம். இந்த டைமில் இந்த நாயங்க ஏன் கத்தின்னு இருக்கு? நானே பயந்து போயிருக்கேன். ஐயோ, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. என்ன சிரிக்கிறா? ஒருவேளை அந்த அக்கா தான் வந்து புந்துட்டாங்களோ. என்ன பேசுறா? என்ன எதுவும் பண்றாதீங்க. ஐயோ, எல்லா பக்கமும் சத்தம் கேக்குது இன்னைக்குன்னு பார்த்து. ஐயோ, கடவுளே 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 கடவுளே. வந்துட்டியா? மறுபடியும் ஜன்னல்கா வந்துட்டியா? என்ன எதுவும் பண்ண முடியாது உன்னால. அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ குட்டி சாத்தானே. டேய், என்ன குழந்தைக்குள்ள வந்து சிரிச்சா விட்டுருவேன்னு நினைச்சியா? ஊர்க்காரன், எல்லாம் தெரியும் எனக்கு. பிச்சிருவேன் பிச்சு. அழியா அழியா. என்ன மாமா? அழியா, லஞ்ச் பாக்ஸ் எங்க? அந்த டேபிள் கிட்ட தான் இருக்கு, எடுத்துக்கோங்க. அது நானே எடுத்துக்கவா? பேக்ல தான் இருக்கா? எடுத்து வைக்க மாட்டியா? அது கூட செய்ய மாட்ற. அதெல்லாம் முடியாது, அதுக்கு தானே நீங்க இருக்கீங்க. பாவம், எங்க அக்கா உங்க எல்லாம் மாட்டின்னு என்ன பாடுபடுதோ. இது நான் காலில் கட்டி கொடுத்தது, இது என்ன புதுசா இருக்கு. பரவாயில்ல. எப்பா உயிரே போயிடுச்சுரா சாமி. ஏ ஆழியா, ஆழியா. என்ன மாமா? என்ன இது? இதுவா? நான் வரைய எடுத்துட்டு போன டிஃபன் பாக்ஸ் அங்கே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்குதான் நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அதெல்லாம் நல்லா கிளீனா கழுவி வச்சிருவானுங்க. பை பை. ஒரு வாரத்துக்கு முன்னாடியா கழுவி வைக்கணுமா? பக்கத்திலே போக முடியலையே. என்ன பண்ணலாம் ஐடியா? மச் பெட்டர். எங்க அக்கா ரொம்ப பாவம். அடரா அடரா, சிங்க என்னமா பிடிக்குது மானே. அமைதி அமைதியா இருக்கு. ஹேய், நான் டிஸ்கவரி பார்த்துருக்கேன்னு தெரியும்ல, இப்போ எது கார்ட்டூன் சேனல் மாத்தினேன். டிஸ்கவரியில் பார்த்தா போர் அடிக்கும் மாமா, சின்சன் பார்க்கலாம், ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும். ஐயா, கார்ட்டூன்லாம் பார்த்தேன்னு வச்சுக்க அறிவு வளராது, ஃபுல்லாக மங்கி போயிடும். டிஸ்கவரி பார்த்தா அறிவும் வளரும்,
நீ நல்ல மார்க் எடுக்கலாம் சயின்ஸ்ல. அதனால டிஸ்கவரி பாரு. அங்க வேற உணவரே குறங்க. மாமா, டிஸ்கவரியில ஒரே வயலன்ஸ் மாமா. சின்சன் பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதனால கார்ட்டூன் தான் பார்க்கணும். ஆழியா, பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நடந்துக்கணும். அதான் சின்ன பிள்ளைக்கு அழகு. நீ போயிட்டு ஏதாவது படிக்கிற வேலை இருந்தா பாரு, இல்ல ஹோம்வொர்க் ஏதாவது வந்தா அதை செய். என்ன காலங்காத்தால எது சொல்லி தொந்தரவு பண்ணாத. போ, பெரியவங்களை எப்ப பார்த்தாலும் ஏத்து பேசிட்டு. ஓ, என்னையே டிவி பார்க்க விட மாட்டேங்கிறீங்கல்ல. இருங்க, உங்களுக்கு பெருசா ஏதாச்சும் பண்றேன். இந்த டைம்ல யாரா கால் பண்றது? ஆ பேபி, ஹாய் பேபி. ஹாய் பேபி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உன்னதான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஆமா, நீ எங்க இருக்க? நான் வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரலான்னு இருக்கேன். நான் சொல்லியிருந்தல எங்க அக்கா பொண்ணு ஆழியா, அவ கூட தான் இருக்கேன். நான் வர. ஹலோ பாப்பா. யார் மாமா இது? இதுதான் நான் கல்யாணம் பண்ணி போற பொண்ணு. ஏய், அவ பாக்க கியூட்டா இருக்கால. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனீங்களே, அந்த பொண்ணு யாரு? டேய், யாரா அவ? அனிதாவா ஸ்வேதாவா? அவ போய் சொல்றா, அவ போய் சொல்றா பேபி. ஏய், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ கண்டிப்பா பேசிருப்ப. குழந்தைங்க எனக்கும் போய் சொல்றா. அவ குழந்தையல குட்டி சாத்தா, அவள நம்பாத. அவ போய் சொல்றா, அவ போய் சொல்றா பேபி. முன்னாடி கார்ட்டூன் வச்சிருந்திருக்கலாம். இந்த பிரச்சனை இல்ல, நம்ம ஃப்ரீயா பார்க்கலாம். நானும் இன்னும் எவ்வளவு நாள் தான் நல்லவளா இருக்கது. ஏ ஆரியா, ஐயோ, எஸ்கேப். ஃபீல்டெல்லாம் க்ளீனாக இருக்குது. பாலிக் பாக்ஸில் காணும். ரெண்டு மணி நேரம், ரெண்டு மணி நேரம். டேய், நீனும் போலியடா? புரிஞ்சு போச்சு, எனக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏண்டா 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 மாமா, என்கிட்ட உண்மையை சொல்லு, நானே போகிறேன். டேய், அது இல்லைடா, ஆஃபீஸில் புதுசாக ஒரு பொண்ணு.